ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் ட்ராமா தான். இந்த ட்ராமாவோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வந்து எதிர்பாராத விதமாக தான் மீட் பண்ணுறாங்க. தன்னோட அக்காவோட பிளேஸ்க்கு வந்து ஹீரோயின் போக வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. அதுக்கப்புறம் ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உண்மையாகவே ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ரெண்டு பேருக்கு இடையில வர அந்த லவ், காமெடி, ரொமான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த ட்ராமா ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தான். ஸோ வாங்க, வளவலன்னு பேசாமல் நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் ஒரு வாய்ஸ் ஒரு கேட்குது, அது நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் தான். ஹீரோயின் வந்து அரக்க பறக்க எங்கேயும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பேசிக்கிட்டே ரெடியாகிறாங்க. அக்கா உன்னோட இடத்துக்கு நான் போகிறேன், உன் அளவுக்கு பெஸ்ட் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரில, கண்டிப்பாக நான் நீயாக இருக்கும்போது என்ன பண்ண முடியுமோ அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வண்டியில் போய்கிட்டே இருக்காங்க. போகும்போது ஒரு காலேஜில் தான் அந்த வண்டி நிற்கிது. ஸோ காலேஜுக்கும் வந்தாச்சு. ஃபைனலி நம்ம இங்கே வந்துட்டோம் அக்காவோட இடத்துக்குன்னு பார்க்குறாங்க. அந்த காலேஜில் நிறைய பொண்ணுகள் யாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்மளோட பிரின்ஸ் சாமிங் வரப்போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே குசியாக இருக்காங்க. ஹீரோயின் கதை பார்க்கும்போது ஒன்றுமே புரியல, எதுக்கு இந்த பொண்ணுங்களாம் இப்படி இருக்காங்கன்னு. சரி ஓகே, நம்ம இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கோம், நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் போகணும் அப்படிங்கிறக்கா ஹீரோயின் வந்து காலேஜில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு போயிடறாங்க. இங்கே இந்த பொண்ணுங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு. பட் வந்து பார்த்தா வேற ஒருத்தர் வராரு. அவரை பார்த்தோன்னே செம்ம கடுப்பாயிடுது. இவனுக்கா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணும், எங்கடா அவன் இன்றைக்கும் வரல, அவனை பார்க்கணும் தானே இவ்வளோ ஆசையாக வந்தோம் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த கார்லேருந்து இறங்கினவன் நம்ம ஹீரோக்கு தான் ஃபோன் பண்ணுறான். நல்ல வேலை நீங்கள் வரல, உனக்கு பதிலாக நான் வந்தேன், அதனால தப்பிச்சேன். நீ வந்திருந்தா அவ்வளோதான், இங்கே எல்லோரும் உடனே கடிச்சு சாப்பிட்ருப்பாங்க, அந்த அளவுக்கு இங்கே கூட்டமாக இருக்குது. சரி சரி, டைம் ஆச்சு, நீ சீக்கிரமாக வந்து கிளம்புற வழியாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாரு. ஹீரோ ஹீரோ ரெண்டு பேரும், ஹீரோயினும் ஹீரோ ரெண்டு பேருமே வந்து காலேஜுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் மாதிரியே ஹீரோ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் தான் வந்திருப்பாங்க. ஸோ கோட்லாம் கையில் எடுத்துகிட்டு லிஃப்ட்டில் போகிறாங்க. ஹீரோயின் வேகமாக ஓடி வராங்க. பட் பார்த்துட்டு வேணும்னே ஹீரோ வந்து அந்த பொண்ணுகளை இவங்களும் ஒருத்தங்க நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிறாரு. ரெஸ்ட் ரூம் போய் பார்த்தா அங்கே வந்து இது ஒர்க் நடக்குது அப்படின்னு போட்டிருக்கு. சரி எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட பேனர் ஒன்று நிற்குது. சரி அதுக்கு பின்னாடி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வேகமாக அங்கே போயிடறாங்க. ஹீரோயின் வந்து லேடிஸ் ட்ரெஸ் ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வராங்க. வரும்போது பார்த்தா அவங்க ஷர்ட்டில் மேலே போட்டிருக்க டாப்பில் வந்து ஒரு பட்டன் வந்து லைட்டாக பிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அச்சோ என்னடா அது, இது இப்படி இருக்குன்ட்டு. சரி சரி ஓகே, சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையிலேயே அதை லைட்டாக கரெக்ட் பண்ணிட்டு இப்படி நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த பேனர் பார்க்குறாங்க. ஹீரோவை பார்த்துட்டு வா இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ரெண்டு பேர் வேகமாக வந்து அந்த பேனரை வந்து அப்படி எடுத்துகிட்டு போயிடலான்னு இப்படி எடுத்துகிட்டு போயிடறாங்க. பின்னாடி நம்ம ஹீரோ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியல. ஹீரோயின் பேனர் எடுத்துகிட்டு போனோடனே பார்த்தோன்னே ஷாக் ஆகிறாங்க. ஹீரோ அங்கே நிற்கிறத பார்த்துட்டு ஆன் வாயில் கை வச்சுறாங்க. ஹீரோ இப்படி பார்த்துட்டு அதான் பார்த்துட்டில முடிஞ்சுதா இல்லை இன்னும் கொஞ்சம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டோடனே ஹீரோயின் கண்ணை மூடிட்டு ஐயோ நான் எதையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பயந்துட்டு ஓடிறாங்க. ஹீரோ அங்கே நின்று அப்பா இவங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வழியாக ஹீரோவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பிறாரு. ஹீரோயின் வேகமாக ஐயோ இந்த மாதிரி பார்த்துட்டுமே அவர் என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே ஹீரோயின் வந்து அப்படியே ஓடி போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோ வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க போல். ஸோ அதுக்கான அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் நடந்துட்டுருக்கு. இது லைவு, ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னால் கொடுக்க முடிஞ்ச பெஸ்ட்டை கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸ்பீச்சுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசிகிட்டே வந்து ஹீரோ வந்து ரெடி ஆகிக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த டைம் அந்த ஸ்கிரிப்ட் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் படித்து பார்த்துட்ருக்காங்க. ஹீரோவுக்கு ரெடி பண்ணுறாங்க அந்த இதெல்லாம், மைக்கு மற்றது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சேம் டைம் நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு ரூமுக்குள்ள போகிறாங்க. அப்ளிகேஷன் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அப்ளிகேஷன் வாங்குறக்காக தான் வந்திருக்கேன், என் பேர் வந்து ஜென் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென் நீங்களா, வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த காலேஜ்லேயே டாப்பர் டூ நீங்கள் தானே, செகண்ட் டாப்பர், வாங்க வாங்க உங்களுக்கான ஃபார்ம் எல்லாமே ரெடி, எல்லாத்தையுமே ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது, சாரி இதுக்கான டைம் வந்து இங்கே முடிஞ்சுது, ஸ்டுடியோவில் ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட போய் நீங்கள் இதை கொடுத்துருங்க, டைரெக்டாக கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே லைவ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஹீரோ தான் ஸ்பீச் கொடுக்க போகிறாரு. ஸோ அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணி வெளியே வந்து அந்த டிவியில் வந்து பார்த்துட்டு குதிச்சிட்ருக்காங்க. ஐயோ அவன் வந்துட்டான் அங்கே பார் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கரெக்டாக ஸ்டுடியோக்கு வந்து, சார் இந்த அப்ளிகேஷன் கொடுக்கணும்னு வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே, ஒரு நிமிஷம் நான் இங்கே பிஸியாக இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஹீரோயின் அங்கே நிற்க வச்சுறாங்க. ஹீரோயினும் தள்ளி போய் நினைக்கிறாங்க, எப்படியாவது ஃபார்மை கொடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் செலக்ட் ஆகி எப்படியாவது ஜாயின் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்க. இவர் இங்கே பிஸியாக ஒர்க் பார்த்துட்டே இருக்காரு. அப்போ ஒரு ஸ்பீச் நடந்துகிட்டே இருக்குது. அதில் ஹீரோ வந்து, உங்களோட ராசியை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறது வந்து என்னால் ஜட்ஜ் பண்ண முடியும். சரி எக்ஸாம்பிளுக்கு யாராவது ஒருத்தர் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றி இருக்க பொண்ணுங்க யாராவது போக சொன்னால் ஒருத்தருமே போக மாட்டேன்னு சொல்லுவோம். ஹீரோயின் வந்து இப்போ அப்ளிகேஷன் கொடுங்கன்ட்டு, நீங்கள் போங்க போங்க உங்கள் அப்ளிகேஷன் வாங்கிக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் தள்ளி விட்டுறாங்க. ஹீரோ கரெக்டாக கை நிட்டுறாரு. இப்படியே ஹீரோயின் பார்த்துட்டு ஐயோ இவனை தான் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்ததை நினச்சி ஷாக் ஆகி அப்படி நிற்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க ரொம்ப வெக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, ஸ்டேஜ் ஃபியர் எல்லாருக்கும் இருக்கா, அவங்களோட ராசி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினோட கேரக்டரை பற்றி ஜட்ஜ்
பண்ணிவிட்டு இவங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஹீரோயின் அவங்களையே பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயினோட மேலே போட்டுக்க அந்த ட்ரெஸ்ஸில் அந்த பட்டன் பிஞ்சு போகிற மாதிரி இருந்ததில் அது பிஞ்சு கீழே விழுந்திருக்கும். அதை ஹீரோயின் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஹீரோ வந்து டக்குன்னு இப்படி பேசிகிட்டே பார்க்கும்போது அதை பார்த்துருவார். அச்சிச்சோ என்னடா இந்த பொண்ணோட ட்ரெஸ் வேறு எப்படி இருக்கே, சரி சொல்லலாம் அப்படிங்கிறக்காக லைட்டாக சைகை காட்டிகிட்டே இருப்பார். ஹீரோயினுக்கு அது ஒன்றுமே புரியாது. ஸோ இப்படி லைட்டாக ஹீரோயினை டர்ன் பண்ணிட்டு இப்படியே கையை காட்டுவாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு வந்து அவர் தப்பான இன்டென்ஷனில் தான் நோட் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு பல்லார்னு ஒரு அற விட்டுறாங்க. ஸோ எல்லாருக்கும் சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஷாக்கிங், சரி நீ எப்படி பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் போயிடறாங்க. இங்கே டிவியில் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சாமி அவள் அடிச்சிட்டா, இன்றைக்கி அவளை நம்ம சும்மா விடக்கூடாது, இன்றைக்கி அவளை அவ்வளோதான், அவளை எப்படி அதை தேடி பிடிங்க அப்படின்னு எல்லாரும் போயிடறாங்க. பட் ஒன்றுமே நடக்காத மாதிரி ஹீரோ டக்குன்னு திரும்பிட்டு இந்த ராசிக்காரங்க இப்படி தான் சட்டு சட்டுன்னு கோவம் வந்துடும், அதை எக்ஸாம்பிளாக சொல்கிறக்காக தான் இந்த இது நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஒன்றுமே நடக்காத மாதிரி கேஷுவல் ஆகிறாங்க. சுற்றி இருக்கவங்களும் ஓரளவுக்கு கேஷுவல் ஆகிறாங்க. ஹீரோயின் வெளியே வருவோம், அந்த பொண்ணு எல்லாம் ஹீரோயினை துரத்திட்டு வராங்க. ஹீரோயின் பயந்து போய் ஒரு பக்கம் போய் ஒழிஞ்சிடறாங்க. அதில் ஒருத்தி சொல்கிறா, அவள் ஏ ரூமில் தான் தங்கியிருக்கா, எப்படி நைட் வருவாள், அவளுக்கு இருக்குது இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிடறாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது, நீ எங்கே இருக்க, சீக்கிரமாக வா, அவனோட டெலிவரிக்கு வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது, நீ போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஓகே ஓகே தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி அது ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான், ரெண்டு பேர் வந்து பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருப்பாங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கேட்டு சரி சார் நான் சீக்கிரம் வந்தேன் அப்படிங்குவாங்க. இந்த பொண்ணு ஓகே உன்னோட வேலை முக்கியம் சீக்கிரமா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சேம் டைம் என்ன ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோ வந்து வீட்டில் குளிச்சு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அவருக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் வருது, அண்ணா நீ ரெடி ஆகிட்டியா, அம்மாக்கான பர்த்டே பார்ட்டி ரெடி, நீ கிஃப்ட் கொடுக்கணும், சீக்கிரம் வந்துடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஹீரோ ட்ரெஸ்ஸிங் பண்ணிருப்பாரு. ஹீரோயின் கரெக்டாக டெலிவரிக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு வீட்டுக்கு வருவாங்க. ஓ இந்த வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு காலிங் பெல் அடிக்கவும், காலிங் பெல்ல ஓப்பன் அடிச்சனையும் டோர் ஓப்பன் பண்ணி யார் வராங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. ஹீரோ பார்த்தனே ஹீரோ நான் ஐயோ மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பால் நல்லா மூஞ்சியை மூடிட்டு இந்தாங்க சார் உங்கள் பார்சல் அப்படின்னு கொடுக்குறாங்க. பார்சல் ஓப்பன் பண்ணி காட்டுங்க, அதில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே அதில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்படி திரும்பும் போது அதில் ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்குது, அது கீழே விழுந்து அப்படியே உடஞ்சிருது. என்னாச்சுன்னு ஐயோ உடஞ்சிச்சா அப்படிங்கிறவும் பார்த்துறாரு ஹீரோ. நீ தானா வேணும்னு தானே இது பண்ண, என்ன அரைஞ்சது பார்த்தாதுன்னு இப்போ என்னோட கிஃப்டை வேறு நீ உடைச்சிருக்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷனாக இருக்காரு. இல்லை சார் நான் வேணும்னு பண்ணலை, நான் உங்களை பார்க்கக்கூடாதுங்கிறக்காக பதட்டத்தில் தான் கீழே போட்டேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ண முடியும் நான் பார்க்குறேன், என்ன பண்ண முடியுமா, கிஃப்ட்டை உடச்சிட்டா இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்துட்டு நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. பேமெண்ட்டா, ஐயோ சரி சார் ஓகே சார் அதுக்கான பேமெண்ட் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான பேமெண்ட் எவ்வளோன்னு உனக்கு தெரியுமா முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்படியே ஹீரோயின் ஷாக்காக அவங்கள பார்க்குறாங்க. சேம் டைம் ஒரு பார்ட்டி நடக்கிற இதை காட்டுறாங்க. அந்த ஹாலில் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ வந்து ஒரு பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோவோட தங்கச்சி கசின் சிஸ்டர் தான், அவள் ஒரு ஆள் கூட வந்துக்கிட்டு இருக்கா. அவன் வந்து ரொம்பவே ஒரு ப்ளே பாய் போல், சுற்றி இருக்க பொண்ணுங்களை அவங்ககிட்ட ஏய் நீ எத்தனை பொண்ணுங்களா கரெக்ட் பண்ணுவேன்னு மாற்றி மாற்றி எல்லாரும் அரைஞ்சிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோட கசின் சிஸ்டர் இருக்காள், அவள் வந்துட்டு நீ இப்படிப்பட்டவன் அவன் கேரக்டரே தெரியலையா, அண்ணா எப்படி இருக்கான் பார்த்தியா, ஒரு ஒரு பொண்ணு அவன் பின்னாடி அலையுது, ஆனால் அவன் யார் பக்கமும் போக மாட்டேங்கிறான், ஆனால் நீ எப்படி இருக்க, ஒவ்வொரு பொண்ணும் பார்த்து பார்த்து பின்னாடி அலைஞ்சிட்ருக்க, நீலாம் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியா, உன்னை போய் பாய் ஃப்ரெண்டாக சூஸ் பண்ண பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கற்றுக்கிட்டே இருக்கா. சரி சரி இரு இரு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சேம் டைம் இங்கே காட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட வந்து நீ பே பண்ணுறேன் இல்லை எப்படி பே பண்ணுவேன், பே பண்ணிட்டு போனோம், இல்லை இல்லை நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிக்கிறேன் அதுக்கான அமௌண்ட்டுன்னு அமௌண்ட்டை சொல்கிறாரு. கேட்டோன்னு உங்களுக்கு ஷாக் ஆகிடுது, கால்குலேட் பண்ணிவிட்டு ஐயோ இவ்வளோ காசா, இவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன், பார்ட் டைம் ஜாப்பில் கொடுத்தா கூட 2 வருஷம் 3 வருஷம் ஆகுமே, இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு, சாரி சார் இதுக்கான வேறு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுருக்கும்போது கரெக்டாக வந்து அங்கே வந்து பார்ட்டி நடக்கிற ஹாலை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து பர்த்டே தானே, அம்மா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாகி வந்துட்டுருக்காங்க. இன்னும் அவன் வரலையா, அவன் எங்கே இருக்கான், சீக்கிரம் கூப்பிட்டு கேளு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேம்மா வந்துருவாங்க வந்துருவானா, சீக்கிரம் ஃபோன் பண்ணு, அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையே அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயின் வந்து எப்படியாவது இவரை கரெக்ட் பண்ணணுங்கிறக்காக ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஹீரோயின் வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சேம் டைம் அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க ஹீரோக்கு. எங்கே இருக்க நீ, இன்னைக்கு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன், என் பர்த்டேக்கு சீக்கிரமாக வர வழியப்பாரு, வரும்போது அவளை கூட்டிகிட்டு தான் வரணும், என்ன புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பேசியிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சிட்ருக்காரு. இங்கேருந்து வேணும் நம்ம ஹீரோயின் வந்து ஹனி சீக்கிரம் வரீங்களா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அங்கே தான் இருக்காள, சிறு சிறு வாவா அப்படின்னு அவங்க அம்மா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஏய் என்ன பேசுனேன்னு தெரியுமா, ஆக்சுவலி உங்களை நான் காப்பாற்றிருக்கேன், ஸோ நான் வந்து உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டை நடிக்கிறதுக்கு ஓகே சொல்கிறேன், இன்றைக்கி என்னையே நீங்கள் கூட்டிகிட்டு போயிடலாம், ஆனால் அதுக்கான அமௌண்ட்டை வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துறேன் ப்ளீஸ் அப்படிங்குவாங்க. ஹீரோ யோசிச்சிட்டே நிற்பாங்க. 1, 2, 3 மெதுவாக ஸ்டெப் எடுத்து வச்சு நடந்து போவாங்க. ஒரு நிமிஷம் நில்லு நில்லு, சரி நீ கொடுத்த ஐடியாவும் நல்லதாக இருக்குது, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக நடி, எங்கள் அம்மா கிட்டேருந்து தப்பிக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டுருப்பாரு. அப்போ அந்த பேமெண்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டு சரி சரி அதுக்கும் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது, அப்பா ஒரு வழி எப்படியும் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோணும். உடனே ஹீரோ வந்து அவங்கள ஹீரோயினை வந்து ஒரு ட்ரெஸ் ஷாப் கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி பார்ட்டிக்கு போகணும்ல, நீ நல்ல ட்ரெஸ்ஸாக பண்ணிவிடுவான்னு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பண்ணிட்டு வராங்க. பார்க்கும்போது ஒன்றுமே இவருக்கு பிடிக்கல, இது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, சரி இல்லைன்னு ஒன்று ஒன்று சொல்லிட்டே இருக்காங்க. இப்படி
தான் சொல்லிட்டு இருப்பீங்க, என்ன வந்து ஏன் டேஸ்ட்டுக்கு விடுங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் போட்டு வராங்க. பார்த்தோன்னு ஹீரோக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபுல் ஃப்ராக் ஒன்று போட்டுட்டு வருவாங்க, ஹீரோயினுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஹீரோ டக்குன்னு எழுந்து நின்றுவார், அப்படியே ஜிப் போட்ட மாதிரி வாய் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ட்ரெஸ் அவ்வளோ நல்லா இருக்குது, வாயடிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்ட்டி ஹாலுக்கு ரொம்ப அழகாக நடந்து வந்துருவாங்க. ஸோ அவங்க ஹீரோ ஹீரோயினை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிறவங்க பொண்ணுகள் எல்லாமே பொறாமப்பட்டுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட ஹீரோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், எப்படியோ நம்ம மருமகளை கூட்டிகிட்டு வந்துட்டேன், வாவி எவ்வளோ அழகாக இருக்கா, சூப்பராக இருக்கான என் மருமக அப்படின்ட்டு இருப்பாங்க. அவங்க சிஸ்டர் வந்துட்டு ஐ ரொம்ப அழகாக இருக்காங்க, இதுதான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா, இத்தனை நாளாக மறைச்சி வச்சிருந்தியா அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. சரி ரெண்டு பேர் சேர்ந்து டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் டான்ஸ் வந்து ஸ்டெப்லாம் சரியாகவே வராது ஹீரோயினுக்கு. ஹீரோயின் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே போட்டிருக்க ஸ்கர்ட்டை எடுத்துகிட்டு இப்படி ஹேரை ஃப்ரீ ஹேராக விட்டுட்டு சூப்பராக ஒரு டான்ஸ் பண்ணுவாங்க. ஹீரோ கூட எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும், ஹீரோக்கே கொஞ்சம் ஷாக்காக இருக்கும், இவனடா இவ்வளோ சூப்பராக டான்ஸ் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நல்லா அழகாக டான்ஸ் பண்ணி முடிச்சிருவாங்க, எல்லோரும் கிஸ் பண்ணுங்க அப்படின்னு கத்துவாங்க. ஸோ பட் வந்துட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்க. நீதா கா இவ்வளோ உன கேர்ள் ஃப்ரெண்டா, இவன் இத்தனை நாளாக உன்னை மறைச்சி வச்சிருக்கான், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கவும் அவங்க பேர் சொல்லுவாங்க. பேரை கேட்ட நீதா ஹீரோக்கு ஓ இவன் தான், இவன் பேர் இதுதானா அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்க நீ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை, இத்தனை நாளாக உன்னை மறைச்சி வச்சிட்டான் பாரு இவன் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே எனக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும் சரி சரி போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு பொண்ணு இருக்கிறாள், அந்த பொண்ணு செம காண்டாகுது, பிகாஸ் அவள் வந்து ஹீரோவை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருப்பா. இந்த ஹீரோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் போல அவங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வந்துடுறாங்க சாப்பிட்றதுக்கு. ஐயோ கேக் சூப்பராக இருக்கே, ஐயோ இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்று எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இவன் என்னடா இவன் சாப்பாட்டை பார்த்ததே இல்லையா இப்படி பார்த்துட்டு இருக்கான்னு. சரி சரி பார்த்தது போதும் வா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பசிக்கலையா, இதெல்லாம் பார்த்தா சாப்பிடணும்னு தோணலேன்னு ஒரு ஒரு சின்ன ஸ்டிக் மாதிரி இருக்கும், அதை எடுத்து இது சாப்பிடுங்க, நான் ஒன்றும் சின்ன பொண்ணு சின்ன பையன் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. இல்லை நல்லா இருக்கும் சாப்பிடுங்க, நீ வேணாம் அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு ஹீரோயின் ஸ்லிப்பாக போவாங்க, கையை பிடிச்சி இப்படி இழுக்கும்போது டக்குன்னு ஓடி வந்து அப்படியே கிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது எல்லாருமே பார்த்துட்டு வாவும்னு அப்படியே எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஹீரோயின் டைம் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்ச கருத்துக்கெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.